friends, welcome to me and my life. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட கிச்சன்ல நான் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸா இருக்கும். அது என்னோட கிச்சன் வேலைகளை ஈஸி ஆக்குறதுக்கும் சரி, டைம் சேவ் பண்றதுக்கு, கிச்சன்ல என்னோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சேவ் ஆகுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அது எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோல. நம்ம சேனல்ல நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸ், கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ், இந்த மாதிரி கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதுல நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல நம்மளுக்கு மணி இன்வெஸ்ட் பண்ணா வர்த்தா இருக்கும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னும் பார்க்காதவங்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கும் போதோ, இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போதோ உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்க கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட கிச்சன்ல எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான ப்ராடக்ட், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க வச்சிருக்கக்கூடிய இந்த கெட்டில் தான் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கெட்டில் வந்து டிமார்ட்ல வாங்கினது. இதோட பிரைஸ் வந்து 600 or 700 தெரியல, அதுக்குள்ளதான் இருக்கும். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் எப்பவுமே ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்குவோம். அதனால மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் கண்டிப்பா ஹாட் வாட்டர் போடுறதுக்கு எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்டில் வந்து வாங்கினேன். இதுக்கு முன்னாடி ஒண்ணு வச்சிருந்தேன், அது பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா வாங்கின இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரெகுலரா குடிக்கிறதுக்கு, இதுல ஹீட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம கிச்சன்ல நான் சமைச்சிட்டு இருக்கும் போதுமே நிறைய விஷயங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிச்சடி பண்றோம், இல்ல உப்மா பண்றோம், சக்கரை பொங்கல் இல்ல வெண்பொங்கல் இந்த மாதிரியான சமையல் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியா வச்சிருவோம். சோ அந்த மாதிரி வச்சிருக்கும் போது நம்ம அதை கிளறிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு தண்ணி தேவைப்படும். அப்போ வந்து நம்ம சைட்ல ஒரு பாத்திரத்தை தேடி அதுல தண்ணி பிடிச்சு வச்சு அது சூடாகிறதுக்குள்ளயும், இந்த பக்கம் நம்ம சமைச்சிட்டு இருக்க விஷயம் பாத்தீங்கன்னா அது கரெக்டான பதத்துல வராது. அந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டக்குன்னு பக்கத்திலே கெட்டில தண்ணி வச்சிருப்பேன், ஆன் பண்ணிட்டேன்னா ஒரு 20-30 செகண்ட்லயே வந்து நல்லா ஹீட் ஆயிடும் தண்ணி. அப்போ எனக்கு அந்த தண்ணி தேவைப்படுற அந்த சமையலுக்கு வந்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு காய்கறி வேகும் போதும் சரி, அது கொஞ்சம் சீக்கிரமா வேகணும் அப்படின்னு நினைச்சோம்னா டக்குன்னு கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்தோம்னா அந்த காயுமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் இல்லாம கிளீனிங் வேலைகளுக்கும் என்னோட கிச்சன்ல ஒரு சில கிளீனிங் வேலைகள் வச்சிருப்பேன். அந்த கிளீனிங் வேலைகள் பாக்குறதுக்குமே டக்குன்னு தண்ணி சூடு பண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, பாத்திரத்துல எடுத்து ஸ்டவ்ல ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி கெட்டில்ல வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஹீட் ஆகி கிடைக்கும், நம்மளோட வேலைகளும் சீக்கிரமா முடியும். அதுக்கு ஒரு பாத்திரத்தை தேடி அந்த பாத்திரத்தை வந்து ஒரு கிளாத் வச்சோ இல்ல அதுக்குரிய அந்த கைப்பிடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சோ எடுத்தோ அதுல யூஸ் பண்றதுக்கு பதிலா இதுலயே வந்து அழகா ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, எடுத்து ஊத்துறதுக்கு எல்லாம் வந்து வசதியா இருக்கும். சோ இந்த மாதிரியான சில வேலைகளுக்கும் இந்த கெட்டில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. அடுத்து என்னோட கிச்சன்ல எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த சாப்பர் தான். பிஜியான்ல வாங்கின இந்த ஒரு சாப்பர் பத்தி நான் ஆல்ரெடி வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு யூஸ் பண்றதுக்கும் சரி, ஒரு இடத்துல நம்ம வச்சோம்னா நிறைய ஸ்பேஸ் எடுக்காம நம்மளோட வேலைகளை ஈஸியாக்குறதுக்கும் சரி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏதாவது டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல, ஸ்டஃப் பண்ணி பண்ணக்கூடியது, தோசையில ஸ்டஃப் பண்ணுவோம், இல்ல சப்பாத்தி ரோல் பண்ணும்போது, பிரெட் ரோல் பண்ணும்போது, அதுக்குள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து இந்த மாதிரி பொடியா சாப் பண்றதுக்கெல்லாம் இந்த சாப்பர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி மார்னிங் டைம்ல ஒரு ஹெல்த்தியா ஆம்லெட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதை ப்ரிப்பேர் பண்றதுக்குமே இந்த சாப்பர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த ஆம்லெட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா நான் சாப் பண்ணி வச்சுட்டு அதுலயே முட்டையும் உடைச்சு ஊத்தி ஒரு தடவை இந்த மாதிரி இழுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த முட்டையெல்லாம் அடித்து ரெடியாக இருக்கும். அழகாக ஒரு ஹெல்த்தியான ஆம்லெட்லாம் வந்து போட்டுடலாம். ஒரு 2-3 பேருக்கு ஆம்லெட் போடுறதுக்கு இந்த சாப்பர் வந்து தாராளமாக மார்னிங் டைம்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். டைமும் சேவ் ஆகும், குவிக்காகவும் நம்மளோட வேலைகள் வந்து முடிஞ்சிடும். அடுத்து என்னோட கிச்சனில் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் லிஸ்டில் இந்த ஒரு ப்ராடக்ட்டும் இருக்குது. இது நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நைட் ஷார்ப்னர் தான். ஸோ இது வந்து அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.
இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இருக்கிறது அபார்ட்மெண்ட் தான். ஸோ இங்க வந்து எனக்கு இப்போ நைஃப் எல்லாம் ஷார்ப் பண்றதுக்கு ஆள் பக்கத்துல எல்லாம் வருவாங்க ஷார்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு. பட் வந்து நம்ம இங்க மாடியில இருந்து அவங்களை கூப்பிடும்போது கிராஸ் பண்ணி போயிடுவாங்க ஒவ்வொரு தடவையும். ஸோ நான் அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த வெயிட் பண்ற கேப் வரைக்கும் அந்த ஷார்ப்பா இல்லாத நைஃப் வச்சுதான் நான் கிச்சன்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எனக்கு அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா கூட அந்த நல்லா இருக்க அந்த நைஃப், அதாவது ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க நைஃபை வச்சுட்டு புதுசா ஒண்ணு ரீப்ளேஸ் பண்றதுக்காக வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி நான் வாங்கி வாங்கிய நிறைய நைஃப் வந்து கிச்சன்ல சேர்ந்துருச்சு. அப்புறம் தான் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி வாங்கி வாங்கி வீட்டில் நைஃப் மட்டுமே தனியாக ஒரு ஸ்டாண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த நைஃப் ஷார்ப்னர் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு. ஸோ இதை நான் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு அந்த நைஃப் ஷார்ப் பண்ணுற வேலை வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நைஃப் வாங்குற வேலையுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 7-8 நைஃப்லாம் இருக்கும். ஏன்னா அதை ஷார்ப் பண்ணாமல் அடுத்த ஒன்றை வாங்குறது இப்படி சேர்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஷார்ப்னர் நான் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குனு நம்ம வீட்டிலே இருக்கோம் அப்படின்றதுனால யாரையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஷார்ப் பண்றவங்க வருவாங்களா, அவங்க வரும்போது கொடுக்கலாமா அப்படின்லாம் எதிர்பார்க்க தேவையில்லை. டக்குன்னு எடுத்து வச்சு 1 minute கடகடன்னு நம்ம வந்து ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் லைனர் தான். இந்த மேட் லைனர் இருக்கும் பாத்தீங்களா, இது நிறைய நீங்க பாத்திருப்பீங்க. நான் மோஸ்ட்லி வந்து இப்போ ரீசன்ட் டைம்ல ஒயிட்ல தான் வாங்கிட்டு இருக்கேன். இதுல நிறைய கலர்ஸும் இருக்கு, ஒரு சில கலர்ஸ்லயும் நான் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல நிறைய இடங்கள்ல நான் யூஸ் பண்ணிருப்பேன். நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலரா பாக்குறவங்க அதை வந்து கவனிச்சிருப்பீங்க. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் நம்ம ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம், அது சிந்திருச்சுன்னா அந்த ஷீட்டை மட்டும் எடுத்து கிளீன் பண்ணா போதும். ட்ரே ஃபுல்லா கலட்டி கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி தான் பேண்ட்ரி ஏரியாவா இருக்கட்டும், இந்த பேஸ்கெட்ல நான் போட்டு வச்சிருக்க ஷீட்டா இருக்கட்டும், ஏதாவது சிந்திருச்சுன்னா கூட அந்த ஷீட்டை மட்டும் கிளீன் பண்ணிட்டு திருப்பி அந்த ட்ரேலே போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிளீனிங் வேலைகள் வந்து கம்மி பண்ணும் அப்படின்றதுனால இதை வந்து நான் ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவேன். அடுத்து எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வைப் தான். இது வந்து நம்மளோட கிச்சன்ல கிளீனிங் பர்பஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த வைப்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சொல்றேன், அப்பெல்லாம் வந்து கிளாத் வச்சுதான் கிளீன் பண்ணுவேன். ஸோ அந்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த கிளாத்தை கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதை வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒண்ணு நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டவ்ல வந்து சிந்திருச்சு, இல்ல நம்மளோட டைனிங் ஹால்லயோ இல்ல டீபாயிலையோ ஏதோ நம்ம காஃபியோ டீயோ கொட்டிட்டோம் அப்படின்னா கூட அந்த துணியை எடுத்து வந்து அது மேல நம்ம துடைக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு துடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீயை வந்து நம்ம டீபாயில கொட்டிட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த துணியை வச்சு நம்ம துடைக்கும் போது 3-4 வாட்டி தொடச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த துணியில அந்த கரை ஒட்டிக்கிச்சுன்னா அதை கிளீன் பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இந்த மாதிரி வைப் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேணாம். இப்போ டேபிள்ல வந்து தண்ணியோ இல்ல ஒரு டீயோ பால் பொங்கி ஸ்டவ்ல வழிஞ்சிச்சு அப்படின்னா கூட ஜஸ்ட் நீங்க வந்து அது மேல இப்படி போட்டுட்டு லைட்டா அப்படி ஒத்தி எடுத்தீங்கனாலே இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். சோ இதை வாஷ் பண்றதுமே ரொம்ப ஈஸி, கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்றதும் ரொம்ப ஈஸி. இதுக்கு மட்டும் இல்லாமல் கிச்சன் கவுண்டர் டாப் ஸ்டவ் துடைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜ் டீப் கிளீன் பண்ணும்போது ஈரம் இதுவும் இல்லாமல் துடைக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த மாதிரி கிளாஸ் டோர் கிளீன் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஸ்பாஞ்ச் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். கிளீன் பண்ணுற வேலையை ஈஸியாக்குறதுக்கு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னே சொல்வேன். அடுத்து என்னோட கிச்சனில் மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கிச்சன் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ்கெட் தான். நம்ம சேனல்ல ரெகுலரா பார்க்கக்கூடியவங்க என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோல பாத்திருப்பீங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய், புளி, அதுக்கப்புறம் நெய் பாட்டில், அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா வீட்டுல இந்த சமைக்கும் போது யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் ஜார் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இதுல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் சேவ் பண்ற மாதிரியும் இருக்கு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிச்சன்ல ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஐட்டம்ஸ ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி கவுண்டர் டாப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் நீட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோட கிச்சன்ல மட்டும் இல்ல பெட்ரூம் வார்ட்ரோப்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், பேண்ட்ரி ஏரியால, அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரிட்ஜ்ல, இந்த மாதிரி வீட்டுல நிறைய இடங்கள்ல பேஸ்கெட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது அந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்பேஸ் வந்து சேவ் பண்றதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில அபார்ட்மெண்ட்ஸ்ல ரெண்டல் ஹவுஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சுவர்ல எல்லாம் ஆணி அடிக்கிறதுக்கு வந்து அங்க ஓனர்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் நம்ம ஒரு ட்ரே வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லை ஷெல்ஃப் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ அதுக்கு வந்து ஓனர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கவுண்டர் டாப்ல நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வெளியும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கேரி பண்ணிக்கிறதுக்கு எடுத்து கிளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறதுக்குமே நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.